நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணன்ற கேள்வி கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி அகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கும் புறத்தில் நம்ம சிறப்பாக செயல்படணுங்கிறதுக்கும் என்ன பொருள்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சரவணன் எப்போயே சொல்கிறாரு, அகங்கிறது தானாக நடைபெற இயக்கம், புறங்கிறது வந்து நம்மளால் செயல்படுத்துகிற இயக்கம். அந்த இடத்துல இப்போ நம்ம அகத்தில் ஏற்படுற எத்தனையோ எண்ணம் உணர்வு இது எல்லாமே தானாக தான் ஏற்படுது, அதுகளுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. இப்போ நம்ம மனசில் வந்து அடுத்தாப்பில் என்ன என்ன தோணும் இந்த உணவு தான் ஏற்படும்னு யாராலும் சொல்லவே முடியாது. நம்ம மனசில் இந்த எண்ணமும் உணர்வும் தோணுறதுக்கு அப்புறம்தான் நம்ம மனசில் இந்த மாதிரி எண்ணமும் உணவும் ஏற்பட்டுச்சுங்கிறத நம்மளால் அறியக்கூட முடியும். அப்படி நம்மளுக்கு தோன்ற எண்ணமும் உணர்வும் நம்மளோட மனசில் தோன்றி மறையிற நிலையில் தான் நம்மளால் அடையாளம் கூட காண முடியுது. இப்போ தானாக ஏற்பட்ட எண்ணத்தையும் உணர்வுகளையும் நம்மளாக எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டோம்னா அப்படியே தானாக தோன்றது மாதிரியே தானாக மறைஞ்சு கூட போயிடுது. நம்மளோட கவனத்துக்கு வராத எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் நம்மளுக்கே தெரியாமல் எத்தனை தடவை அதெல்லாம் எதிர்த்து போராடிருந்தால் கூட அதுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம கவனத்துக்கே வரலையே. நம்முடைய கவனத்துக்கு வராத எதுக்கும் நம்ம எப்படி பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த அளவில் நம்ம அப்படியே முடிச்சுக்க வேண்டியது தான். ஆனால் புறங்கிறது வந்து ஒரு செயல் உலகமாக இருக்குது. புறத்தில் இங்கே வந்து தானாக எதுவும் நடக்காது, இங்கே தாமாக நடைபெறுகிறது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் செயல்பட்டாகணும். புறத்தில் ஒருத்தரோட தேவையை வந்து இந்த குடும்பம் உறவினர்கள் தொழில் சமுதாயம்னு எல்லாமே சேர்ந்து தான் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இந்த அமைப்புகளோட நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்குது. இதுதான் நம்மளோட கடமையாக இருக்குது. புறத்தை கூட இந்த அளவில் நம்ம முடிச்சுக்க வேண்டியது தான். நம்ம அகத்தில் கலக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த வேண்டாத எண்ணத்தையும் உணர்வுகளையும் எப்படி புறத்தில் தூண்டுகோலாக எடுத்து செயல்படுத்துறதுங்கிறத ஒரு யதார்த்த நடைமுறை உண்மை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பகவத் ஐயாவோட அந்த அகம் புறம்னு புரிதலுக்கு முன்னாடி நான் வந்து கார் ஓட்டுறப்ப இந்த கார் ஸ்டியரிங் எடுத்த உடனே பிடிச்ச உடனே என்னோடய மனசில் நம்ம நல்லபடியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோமோ என்னவோ தெரியலையே, அதுக்குள்ளே எதுனாச்சும் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லாமல் பிளட்டு கிடைக்காம நம்ம ரொம்ப மோசமான நிலையை அடைஞ்சிருவோமோன்னு சொல்லிட்டு பல விதமான நெகட்டிவ் தாட்டு எதிர்மறை எண்ணமெல்லாம் பய உணர்வும் எனக்கு தோணும். உடனே சிச்சி இதனால் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுது, நெகட்டிவ் தாட்டை சரி செய்கிறதுக்கு உடனே பாசிட்டிவ் அப்ரோச்சை உடனே கையாளுவேன். அதாவது என்னோடய நெகட்டிவ் மனசில் தோணுந்த நெகட்டிவ் தாட்டை போக்குறதுக்கு இறைநாமம் ஆட்டோ சஜஷனு பாசிட்டிவ் தாட் அப்ரோச்னு ஆன்மீகத்தில் சொன்ன அத்தனை முறைகளையும் உடனே பயன்படுத்தி பார்ப்பேன். ஆனால் இது எல்லாமே மனதுக்கு சொல்கிறப்ப மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணப்போ பல எப்படி இந்த நெகட்டிவ் தாட்டைனா இந்த பயம் உணர்வோடு சேர்த்து வந்துடும். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் தாட்டை போக்குறதுக்கு எல்லா வழிமுறையும் கடைப்பிடிச்சி தான் பார்த்தேன். மனசு ஒன்றும் அமைதியடைகிற மாதிரி தெரியல, கார் ஓட்டுற பதட்டமும் கூட குறையில, வேறு எந்த விதமான முன்னேற்றமும் எனக்கு ஏற்படலை. இந்த நிலைமையில் தான் நான் வந்து இந்த பகவதையோட மனசை பற்றின புரிதல் வந்த பிறகு கார் ஓட்டுறப்ப நம்ம மனசில் தோன்ற இந்த எதிர்மறை எண்ணத்துக்கும் பய உணர்வுக்கும் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, செய்யக்கூட முடியாது, அதெல்லாம் தானாக ஏற்படுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோடய கவனத்தை வந்து இந்த மனசில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணம் பய உணர்வெல்லாம் சீர்படுறதுக்கான முயற்சியை மட்டும் கைவிட்டுவிட்டேன். அதே நேரத்தில் அந்த எதிர்மறை எண்ணமும் பய உணர்வும் புறத்தில் இந்த காரை கவனமாக ஓட்டணும்னு ஒரு விழிப்புணர்வை செயல்படுறதுக்கு தூண்டுகோலாக கூட அமைஞ்சு போயிடுச்சு. அதனால் கார் ஓட்டுறதுலேயும் கார் ஓட்டுறப்ப எங்கே ஓவர்டேக் பண்ணணும் எங்கே ஸ்லோவாக ஓட்டணுங்கிற புற இயக்கத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். இருந்தால் கூட இந்த எதிர்மறை எண்ணமும் பயனூரும் அப்பப்போ தோணி தோணி மறையத்தான் தொடங்குச்சு. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஏற்பட்ட எதிர்மறை எண்ணமும் பயனூரும் நாளடைவில் குறைய தொடங்கிடுச்சு. நாள் போக போக அந்த கலக்கமான மனநிலை அளவு குறைஞ்சி புறத்தில் கவனம் கூட கூடிடுச்சு. சில மாதத்தில் இந்த மனக்கணக்கலை ஏற்படுறதெல்லாம் சுத்தமாக கூட நின்று போயிடுச்சு. அப்படி மீன் அந்த கலக்கமான உணவு ஏற்பட்டால் கூட அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாதுங்கிறதுனால அதோடய தாக்கம் கூட அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ மனக்கலக்கம் இல்லாமல் விழிப்பினோட கார் கூட ஓட்ட முடியுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? நம்ம அகத்தில்
தானாக ஏற்பட்ட இந்த நெகட்டிவ் தாட்டை அப்புறப்படுத்துறதுக்கு நம்மளாக முயன்று செய்யக்கூடிய பயிற்சியான இந்த பாசிட்டிவ் தாட் அப்ரோச்சு, ஆட்டோ சஜஷனு, இறைநாமம், இதனால் எந்த மாற்றமும் நிகழலை. நம்மளோட அகத்தை மாற்றுறதுக்கான பயிற்சியும் முயற்சியும் டோட்டல் வேஸ்ட்டு, பயனே கிடையாது. அகத்தை எதுவும் செய்ய முடியாதுன்னு அப்படியே ஏற்றுக்கிட்டு அக இயக்கத்தை மாற்றுறதுக்கான முயற்சிக்கு செலவாகக்கூடிய அந்த எனர்ஜியையும் புற இயக்கத்தில் செலுத்தி வெற்றி அடைய வேண்டியது தான். புற இயக்கத்தை நல்லா திட்டமிட்டு முழு முயற்சியை மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் உயர வேண்டியதுதான் இப்போ முக்கியமாக இருக்குது. இன்னொரு உதாரணம் பாருங்கள், இப்போ பள்ளி ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு தேர்வு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பய உணர்வு வந்து அவன் தேர்வுக்கு படிக்கிறதுக்கான தூண்டுகோலாக பயன்படுத்தி நல்லா படிக்க வேண்டியது தான். பய உணர்வை எடுத்து போராடுறதுங்கிறது இந்த பய உணர்வை நீட்டிச்சிட்ருக்கு தான் செயல்படும். நம்ம இயல்புக்கு ஏற்ப எல்லா உணர்வுகளும் கூட தோணலாம். நம்ம வந்து அதை எதிர்த்து போராடாதப்ப அதுவே இந்த புறத்துக்கு தேவையான தூண்டுகோலை மட்டும் அப்படியே அமைஞ்சிட்டு அது மறைஞ்சு கூட போயிடும். இப்போ சொன்னபடி நம்மளுக்கு ஏற்படுற அந்த மிக மோசமான எண்ணம் உணர்வுகளை கூட புறத்தில் சிறப்பாக செயல்படுறதுக்காக மாற்றி அமைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் உயர வேண்டியது தான். அதனால் அகங்கிறது வந்து முயற்சி செய்யக்கூடாத இடம், புறங்கிறது தான் நம்ம முயற்சி செய்ய வேண்டிய இடம். நன்றி, வணக்கம்.